ஹலோ பிரான்ஸ் வணக்கம் வெல்கம் டு நிலமகன் டைம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு சென்னையில் உள்ளவங்க வாட்டர் டேக்ஸ் பேமெண்ட்டை நியூ வெப்சைட் மூலமா எப்படி பே பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் ப்ரௌசரில் வாட்டர் டேக்ஸ் ஆன்லைன் சென்னை அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள் வெப்சைட் அட்ரஸ் மேலே கொடுத்துருக்கேன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து வாட்டர் டேக்ஸ் ஆன்லைன் சென்னை அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணிங்க அப்படின்னாக்கா இதில் ஃபஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாட்டர் டேக்ஸ் அண்ட் சார்ஜஸ் பேமெண்ட் அப்படின்ட்டுருக்கோம் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுறதுக்கப்புறம் இது மாதிரி இருக்கும் இதில் ஃபஸ்ட்லேயே இருக்கு பாருங்கள் வாட்டர் டேக்ஸ் அண்ட் சார்ஜஸ் ஆன்லைன் பேமெண்ட் அப்படின்ட்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணுறது இதுதான் வந்து வெப்சைட் அட்ரஸ் அதாவது ஹோம் பேஜ் வெப்சைட்டுடைய ஹோம் பேஜ் இதில் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் வந்து குயிக் பே அப்படின்ட்டு பாருங்கள் இதுதான் வந்து நியூ மெத்தடு இதில் வந்து பார்த்தீங்கன்னா குயிக் பேங்கிறதுல கீழே வந்து சிஎம்சி நம்பர் அப்படின்ட்டு பாருங்கள் இந்த இடத்துல வந்து லெஃப்ட் கார்னரில் அப்படியே கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுறது இப்போ வந்து செலக்ட் ஜோன் அப்படின்னு காமிக்கும் அதாவது சென்னைக்கு உட்பட்ட ஜோன் எல்லாமே வந்து இந்த லிஸ்ட்டில் வரும் இந்த லிஸ்ட்டில் உள்ளவங்க மட்டும்தான் வந்து இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி பே பண்ண முடியும் அதனால் உங்களுடைய இந்த நேம் வந்து அதாவது உங்களுடைய ஜோன் வந்து இதில் வருதா என்னென்னு பார்த்தீங்க ஏன்னா சென்னை பார்டரில் உள்ளவங்களுக்கு டவுட் வரும் எங்களுடைய ஜோன் வந்து இதில் வருதா அதில் வருதான்னு டவுட் வரும் நீங்கள் வந்து இதில் வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுடைய ஜோன் இதில் வந்துச்சுன்னா நீங்கள் இந்த மெத்தடு இந்த வெப்சைட்டில் நீங்கள் பே பண்ணலாம் இப்போ வந்து ஜோன் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஜோன் உங்களுக்கு வருதோ அதில் வந்து செலக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுறது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் வந்து இங்கே வந்து ஃபஸ்ட்டில் வந்து வந்துடும் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வார்டு செலக்ட் வார்டு அப்படின்னு கேட்குறாங்க இதில் அந்த ஜோனுக்கு உட்பட்ட வார்டு லிஸ்ட் எல்லாமே காமிக்கும் அதில் உங்களுடைய வார்டு லிஸ்ட்டுக்கு நேராக வந்து செலக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுறது இப்போ வந்து வார்டு லிஸ்ட்டு வந்து வார்டு வந்து செலக்ட் ஆகிடும் இதுக்கப்புறம் நம்பர் பில் நம்பர் வந்து நம்ம என்டர் பண்ணோம் இது வந்து ஒரு 5 digit இருக்கும் இந்த நம்பரை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பில்லில் பார்த்து டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டு வந்து 3 letters வந்து 3 characters வந்து பார்த்திங்கன்னா 0001 தான் இருக்கும் அதனால் 30 வந்து என்டர் பண்ணிவிடுங்க என்டர் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொசீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினீங்கன்னா உங்களுடைய அந்த பில் நம்பரோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் அதாவது நேமு அட்ரஸ் எல்லாமே வந்துடும் அந்த லெஃப்ட் சைடில் வந்துடும் இதில் வந்து எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிற அமௌண்ட் வந்து இதில் டீட்டெயில் வந்து காமிக்கும் உங்களுக்கு இந்த டீட்டெயில் வந்து நீங்கள் பார்த்துட்டு எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறத பார்த்துட்டு ப்ரொசீட் டு மேக் பேமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுறத இப்போ வந்து செலக்ட் பேமெண்ட் கேட்வே அப்படின்ட்டு பாருங்கள் இதில் வந்து ஒரு 4 gateways கொடுத்துருக்காங்க அதாவது உங்களுடைய பேங்க் லிஸ்ட் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபில் பண்ணாதீங்க இது வந்து கேட்வே தான் இதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கேட்டு கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய எந்த பேங்க் கார்டு வேணாலும் யூஸ் பண்ணலாம் கார்டு இல்லை நெட் பேங்கிங் வேலெட்டு இது மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது நீங்கள் வந்து எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் கேட்வே வந்து இதில் எதுவும் ஒன்று கிளிக் பண்ணி தான் நீங்கள் உள்ளே போய் ஆகணும் இதில் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ வந்து கார்டு யூபிஐ நெட் பேங்கிங் வேலெட்டு இது மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது நமக்கு வந்து ஈஸியானது கார்டு வந்து யூஸ் பண்ணலாம் இல்லை வந்து மற்றவங்களுக்கு வந்து யூபிஐ நெட் பேங்கிங் எது ஈஸியோ அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் நான் இப்போ வந்து கார்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து ஆட் நியூ கார்டு அப்படின்ட்டுருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கார்டு நம்பரு அதுக்கப்புறம் எக்ஸ்பைரி டேட்டு மந்த்து அதாவது மந்த் அண்ட் இயர் அதுக்கப்புறம் கார்டு ஹோல்டருடைய நேமு அதுக்கப்புறம் சிவிவி நம்பர் இதெல்லாம் டைப் பண்ணிவிட்டு பே அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து ஃபீஸ் பிரேக்கப் அப்படின்ட்டுருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் எவ்வளோ கன்வீனியன்ஸ் சார்ஜஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா காமிக்கும் இல்லை அப்படின்னா 00 காமிக்க டோட்டல் அமௌண்ட் வந்து நம்ம இங்கே பார்த்துக்கலாம் பார்த்துட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து உங்களுடைய பேங்கில் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கோம் அந்த ஓடிபியை என்டர் ஒன் டைம் பாஸ்வேர்ட் அப்படிங்கிற கட்டத்தில் டைப் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா போதும் இப்போ வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாகி உங்களுக்கு வந்து ரிசிப்ட் பேஜ் வந்துடும் அதாவது இப்போ வந்து மேக் பேமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இ ரிசிப்ட் அப்படின்னு சொல்லி இது மாதிரி வந்துடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம வந்து கீழே அப்படியே வந்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு இருக்கோம் இதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லை வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கிறனால எடுத்துக்கலாம் இதுதான் வந்து சென்னையில் உள்ளவங்க வாட்டர் டேக்ஸ் ஆன்லைன் மூலமாக பே பண்ணுற மெத்தட் அதாவது நியூ மெத்தடை ஃபாலோ பண்ணி அதாவது நியூ வெப்சைட்டில் பே பண்ணுற மெத்தட் இது தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி யாரெல்லாம் வந்து வாட்டர் டேக்ஸ் ஆன்லைனில் பே பண்ணணுமோ அவங்களாவே ஆன்லைனில் பே பண்ணிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்